வணக்கம் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்த தென்னரசுக்கு வந்து ரெண்டு லட்சணம் கிடச்சிருச்சு இப்போ பிரச்சாரத்தை நேற்றுலேருந்து தொடங்கிட்டாங்க இன்றைக்கி எம்எல்ஏக்கள் கூட்டம் முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு அதில் பாஜக எம்எல்ஏக்கள் எல்லாமே கலந்துருக்குறாங்க ஆனால் ஓபிஎஸ் தரப்புக்கு எந்த விதமான ஒரு அழைப்புதலும் இல்லை ஓபிஎஸை வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த வேலையை பார்க்குறாரு பார்க்கட்டும் அதை தாண்டி பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் பண்ணுறதுக்கு சிறப்பு பேச்சாளர்கள் பேரில் வந்து ஓபிஎஸ் ஆதர் ஓபிஎஸ் பேரும் இல்லை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பேருமே இல்லை இவங்க வந்து ஓபிஎஸை வந்து புறக்கணிக்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயங்களை சொல்கிறாங்க அவர் வந்து தென்னரசுக்கு வந்து வேட் ஓட்டு கேட்க மாட்டார் ரெட்டைல சின்னத்துக்கு தான் ஓட்டு கேட்பார் எப்படி வந்து ரெட்டைல சின்னத்தை மட்டும் சொல்லி ஓட்டு கேட்க முடியும் வேட்பாளர் பேரை சொல்லி தானே கேட்க முடியும் அப்படின்னு வந்து இவங்க தரப்பில் சொல்கிறாங்க சரி இது அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அவர் ஓபிஎஸ் வந்து விட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதே எல்லா தொண்டர்களுக்கும் தெரியும் அதனால் அவரை திரும்பவும் அவமானப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் எடப்பாடி டீம் வந்து இறங்கி செயல்பட்டுகிட்டு இருக்கு எடப்பாடி டீமும் செய்து பாஜக வந்து மேலிடம் என்ன சொல்லியிருக்காங்க ஓபிஎஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க எடப்பாடி என்ன செய்கிறாரு இது பகுதியில் வருது எனக்கு பயங்கர செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் வந்து ஓபிஎஸ் வந்து ஓட்ட பிரிக்கிறாரு டிடி விதிநகரன் வந்து ஓட்ட பிரிச்சிருவாரு அதனால் என்னோட வெற்றி பாதிக்கப்படும் அப்புறமா என்ன சொல்வார் என் கையில் வந்து சின்னம் கிடைக்காமல் போச்சு அதனால் நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால சின்னத்தை அவர் கிடைக்கிற மாதிரி பாஜக மேலிடம் பண்ணிட்டாங்க சரி அதை தாண்டி வந்து ஓபிஎஸ் வந்து வேட்பாளர் நிறுத்தியிருந்தானா வாபஸ் வாங்கிட்டார் இப்போ டிடிவி உ தினகரனுக்கு குக்கர் சின்னம் கிடைக்காம செஞ்சு டிடிவி தினகரனையும் வாபஸ் வாங்கி வச்சுட்டாங்க இப்போ வந்து இலை வந்து ரெட்டை இலையும் காங்கிரஸும் மெயினாக வே வேட்பாளரை நிறுத்தி போட்டி போட்டு இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு காட்டணும் இதை தான் பாஜக மேலிடம் நினைக்கிது சரி நீங்கள் உங்கள் சைடு செல்வாக்கு அதிகமாக இருக்குது ரெட்டை இலை சின்னம் இருந்தால் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்கிற நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவங்கள வந்து ஜெயிக்கிற அவங்க ஃப்ரீயாக அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரோ அதை தான் விட்டுருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் முன்னாடியே பார்த்திங்கன்னா டிடி தினகரன்லாம் வந்து கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கலாம் சசிகலாவெல்லாம் கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக திரும்பவும் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசும்போது இல்லை இல்லை எனக்கு ஆளுமை இருக்குது எனக்கு செல்வாக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னனால அமித்ஷாவும் வேறு ஒன்றுமே பேசலை சரி இது தமிழ்நாட்டு பிரச்சனை நம்ம ஏன் போய் தலையிட்டுக்கிட்டு பார்க்கலாம் எடப்பாடியோட யூகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் ஏன்னா அவருக்கு வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாமே கையில் வச்சு தான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினார் பேசினதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி இப்படி சொன்ன பிறகு அவங்களால ஜெயிக்க முடியல திரும்பவும் ஆட்சி அமைக்க முடியல எதிர்க்கட்சி ஆனாங்க எதிர்கட்சினால டீசெண்டான எதிர்கட்சி அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது இவங்க திரும்பவும் நான் ஆட்சிக்கு வருவோம் ஜெயிப்போம் தான் சொன்னாங்க ஏன்னா அமித்ஷா போட்டு கொடுத்த பிளான் திரும்பவும் ஏடிமிக்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ திமுகவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்தது இப்போ இடைத்தேர்தலில் கூட எங்க கொங்கு பகுதியில் வந்திருக்கனால நாங்கள் கண்டிப்பாக நிற்போம் எங்களுக்கு ரெட்டைல சின்னம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சே காட்டிடுவோம் அப்படின்னு பாஜகிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கோ அதை பார்க்கணும் அதை பார்க்குறாரு ஆனால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள நிலவரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது ரெட்டைலி சின்னம் கிடைச்சால் கூட அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அடிக்கடி டிடி நகர்னு சொல்லிகிட்டு இருந்த ஒரு வார்த்தை ரெட்டைலி சின்னம் கிடச்சா கூட அந்த தொகுதியில் யாருமே ஜெயிக்க முடியாது திரும்பவும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய தொகுதியிலே இரட்டை லட்சணத்தில் நீண்டா கூட அவர் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அடித்து பேசினார் அதை வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் நடக்குது இது கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் வாங்கலைன்னா மிகப்பெரிய பிரச்சனை அவருக்கு இருக்குது ஓபிஎஸ் கையில் அதிமுக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ஓரளவுக்கு டீசெண்டாக நான் மதிக்கத்தக்க ஓட்டு வாங்கினார் அப்படின்னா பாஜக வந்து அவரையும் ஓபிஎஸ் சசிகலா எல்லாத்தையும் ஒன்றிணைந்து ஒரு அதிமுக உருவாக்குவாங்க இல்லை அப்படின்னா எடப்பாடிக்கு வந்து சிபிஐ இருக்குது அமலாக்கத்துறை இருக்குது அதெல்லாம் உள்ளே விட்டு பிச்சு பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க அந்த பயத்தில் தான் இப்போ வந்து ஆலோசனை கூட்டம் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கும்போது பாஜக எம்எல்ஏக்கள்லாம் வர வச்சு ஆலோசனை பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் இது மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ ஓடிட்டுருக்கு ஓபிஎஸை வந்து அவாய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்படலை ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயபிரதீப் அவருடைய ஓபிஎஸோடய இரண்டாவது பையன் அவருடைய முகநூல் பக்கத்தில் இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்காரு அப்பா ஏன் வந்து தர்மயுத்தம் நடத்தினார் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு இடைக்கால ஒரு முதலமைச்சராக வந்து ஓபிஎஸ் பதவி இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவெல்லாம் கூட்டினாங்க பொதுக்குழுவில் வந்து சசிகலா வந்து இடைக்கால பொதுச் செயலாளராக நியமனம் பண்ணாங்க நியமனம் பண்ண பிறகு சில பேர் வந்து நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி தூவம் போட்டாங்க அப்போ கூட ஓபிஎஸ்ட வந்து பதவியை ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சசிகலா கேட்கும்போது கூட அப்போ கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து அம்மா மறைவுக்கு பின்னாடி நூறு வருஷம் வந்து அதிமுக ஆட்சி புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இப்போதைக்கு மக்களோட செல்வாக்க பெறணும் அப்படிங்கிறதுக்காக மக்களோட நேரடியாக ஒரு தொடர்பில் இருங்க மக்களை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க நீங்கள் போய் எல்லா மாவட்டங்கள்லேயும் போய் மக்களை சந்திங்க எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துங்க இன்றைக்கி இருக்க சூழ்நிலை நமக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு விரோத சக்திகள் இருக்கு அதனால் நீங்கள் அப்படியே செயல்படுங்க நான் அது வரைக்கும் முதலமைச்சர் பதவியில் இருக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்த பிறகு முதலமைச்சர் பதவியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து என்னன்னா சசிகலாக்கு பின்னாடி இருந்து இயக்குனவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க நீங்கள் உடனே முதலமைச்சர் ஆகணும் அப்படி ஆகலை அப்படின்னா ஓபிஎஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூக்கத்தை போட்டோன்னா இவங்களும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க பதவியை ராஜினாமா பண்ணி ஓபிஎஸ் கொடுத்துட்டார் கொடுத்த பிறகு இவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி நடக்குது அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கு நல்லா தெரியுது அதனால என்ன செய்கிறாரு அப்படின்னா ஜெயலலிதா சமாதியில் போய் அவர் போய் அங்கே போய் தியானம் பண்ணுறார் அவர் நினச்சிருந்தா அன்னைக்கு அவர் ஆதரவு எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு அங்கே போயிருக்கலாம் அவர் வந்து கட்சியை உடைக்கணும் கட்சியை பிளவுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது ஆனால் அவர் போய் தியா ஜெயலலிதா சமாதியில் தியானம் பண்ணார் அப்போ வந்து இப்போ செய்தியாளர்கள் பேட்டி கேட்கும்போது அவர் மனசில் இருந்த ஆதங்கத்தெல்லாம் கொட்டினார் கொட்டின பிறகு அவர்கிட்ட வீட்டுக்கு வந்த பிறகு சசிகலாவோ யாரோ அவங்கள்ட்ட வந்து ஓபிஎஸ்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் வந்து இணங்கி தான் போயிருப்பார் ஆனால் வந்து என்னென்னா இவர் திமுக சேர்ந்து கூட்டணி அமைச்சு கட்சியை உடக்கிய பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி கட்சியிலேருந்தே அவரை ஓபிஎஸ்ஸை நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டின பிறகு தான் அவர் தர்மயுத்தம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தார் எங்கள் அப்பா வரலை அது மாதிரி ஒரு சூழ்நிலை இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் நான் உண்மையான ஒரு தொண்டனாக இருந்தேன் என்னை எப்படி திமுகவோட கைக்கூலி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறீங்களே அப்படிங்கிற ஒரு மனவேதினையில் தான் அவர் வந்து தர்ம யுத்தமே நடத்தினார் அந்த தர்ம யுத்தம் நடத்தின பிறகு அன்னைக்கு வந்து சசிகலா வந்து ஓபிஎஸ்ட்டை வந்து பேசியிருந்தாங்க அப்படின்னா அவர் தர்மயுத்தம் நடத்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாமல் போயிருக்கோம் ஆனால் சூழ்நிலைகள்லாம் மாறிடுச்சு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள் வந்துடுச்சு ரொம்ப வந்து அவங்களும் சொத்து குவிப்பு வழக்கில் வந்து ஜெய சிறைக்கு போகும்போது அவசர அவசரமாக அவரோட நம்பிக்கையாக இருக்கிற மாதிரி நடித்தவங்க எல்லாத்தையுமே அவங்க நம்புனனால தான் இன்றைக்கி இந்த நிலைமை ஆகிப்போச்சு கட்சியை சுக்குநூறாக உடஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லி ஜெயபிரதி வந்து அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கார் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு பக்கத்தும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் ட்ரெண்டிங்காக தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்